வணக்கம் திருமாலின் அவதாரங்கள் பத்தில் மூன்று ராமர்கள் என்ற பெயரோடு அவதாரம் உண்டு பரசுராமன் ராமன் பலராமன் பலராமன் பற்றிய செய்திகள் வந்து அபூர்வமான விஷயங்களை கொண்டது நல்லறிஞர் தோப்பா அவர்கள் கூட பலராம வழிபாடு பற்றி ஒரு அற்புதமான கட்டெழுதியிருப்பார் இந்த பலராமன் யாருன்னு கேட்டால் கண்ணனுடைய தாயார் தந்தையார் யார் என்றால் வசுதேவரும் தேவகையின் தான் அவர்களை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றபோது தேவகையின் அண்ணனான கம்சன் தான் தேர் ஓட்டிகிட்டு வர்றான் அப்போ ஒரு அசரீர் கேட்குது இவள் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தை உனக்கு எமனாகும் உடனே அவன் என்ன செய்தான் தன்னுடைய வாழை எடுத்து அவர்களை கொல்லப்போனான் அப்போது வசுதேவர் தடுத்து அசரீர் சொல்வதை நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் அதற்காக உன் தங்கையை கொள்வார்களா என்று சொல்ல ரெண்டு பேரையும் சிலையில் அரைச்சி வைக்கிறான் அதோடு மட்டுமில்ல ஒவ்வொரு குழந்தையாக கொண்டுகிட்டே வர்றான் ஆறு குழந்தைகளை அவன் கொண்டுட்டான் இப்போ ஏழாவது குழந்தை இந்த குழந்தை அவள் கருவுற்றிருக்காருன்னு தெரிஞ்சால் ஏதாவது ஏற்படுமேன்னு பயந்துக்கிட்டு இருந்தப்ப கிருஷ்ணபரமாத்மா என்ன பண்ணாராம் லோக மாயா என்கின்ற ஒரு மாயையை அழைத்து தேவகியின் வயிற்றில் இருந்த கருவை எடுத்து வசுதேவருக்கு இரண்டு மனைவிகள் அவர்களே ஒருத்தி ரோஹிணி அவருடைய வயிற்றிலே அந்த கருவை மாற்றி வைக்குமாறு சொல்லுகிறார் அப்படி மாற்றி வைத்த பிறகு இந்த கரு கலைந்து விட்டது என்று கம்சனுக்கு சொல்லிவிட்டு ரோஹிணியை நந்தகோபனுடைய அந்த ஆயர்பாடிக்கு குதிரையில் அனுப்பிவிடுகிறார் அப்படி சென்ற ரோஹிணியை பாதுகாத்து வைத்திருந்தவர்கள் யார் என்று கேட்டால் நந்தகோபனும் யசோதையும் தான் அங்குதான் முதலில் பலராமன் பிறக்கிறார் பின்னர் எட்டாவது குழந்தையாக கிருஷ்ண பரமாத்மா அங்கே சிறையிலே பிறந்து திரும்ப ஆயர்பாடிக்கு வந்து சேர்கிறார் இந்த பலராமன் வெள்ளை நிறத்தை உடையவன் பலதேவன் என்ற பெயரும் உண்டு நம் ஊர்களில் வெள்ளச்சாமி வெள்ளையத்தேவன் இந்த பேரெல்லாம் வந்து பலராமனுடைய பேர்கள் இவர் யார் என்று கேட்டால் கிடந்தால் படுக்கை அமர்ந்தால் சிம்மாசனம் நடந்தால் குடை என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய வடிவம் ராமாவதாரத்தின் போது இலக்குவனாக வடிவெடுத்து வந்து அண்ணனுக்கு வேண்டிய சேவைகளை செய்வது இவர்தான் அதே போல கிருஷ்ணாவதாரத்தில் மூத்தவராக வந்திருந்து ராம் கிருஷ்ணனுக்கு துணையாக இருக்கிறார் பலராமன் இவருடைய ஆயுதம் கலப்பை இவருடைய கொடி பனைக்கொடி நிறம் வெள்ளை நிறம் கதா கதாவிதத்தை பயன்படுத்துவதில் பெருமை மிகுந்தவர் பாரதத்தில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இவரே ஆசிரியர் ஒரு முறை நரகாசுரனின் தம்பியாகி மைந்தன் என்பவன் மயிந்தன் அவனுடைய பேர் ஏற்கனவே நரகாசுரனை கிருஷ்ணபரமாத்மா கொண்டுட்டார் அதன் தம்பி அவன் என்ன பண்ணால் அவன் வந்து கோபத்தோடு சண்டை போட வர்றான் வந்தவன் பலராமனை கிருஷ்ணனாவுக்கு நினச்சி அவரோட சண்டையிட ஆரம்பித்தான் மரங்கள்லாம் பிடிச்சி பிடுங்கி எறிஞ்சான் அவர் என்ன பண்ணார் சர்வசாதாரணமாக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கதாயுதத்தினால் அடித்து வீழ்த்தினார் பாரத யுத்தத்தின் போது இரண்டு பேருக்கும் தான் உதவியாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தீர்த்த யாத்திரை சென்றிருந்த பலராமன் திரும்பி வரும்போது ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார் பதினெட்டாம் நாள் போரிலே துரியோதனை வீழ்த்துவதற்காக பீமன் கதாயுதத்தோடு போர் செய்த போது துடைக்கு மேலே அடித்து விட்டான் என்று கேள்விப்பட்டு அது யுத்த முறைக்கு மே முறைய முறையேற்றது யுத்த முறைக்கு யுத்த முறையை மீறியது என்று சொல்லி பீமனை கொல்வதற்கு செல்ல போ செல்கிற போது பரமாத்மா தடுத்து இல்லை அவர்கள் எத்தனை தீமைகள் செய்திருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறார் அவதாரத்தின் இறுதியில் காந்தாரி குடுத்தத்தின் சாபத்தின் காரணமாக யாதவர்கள் எல்லோரும் அழிய வேண்டிய நேரம் வந்தபோது பலராமன் ஒரு ஆலமரத்தடியிலே அமர்ந்து தன் பழைய வடிவாக மாறி ஆதிசேஷன் வடிவத்தோடு கடலுக்குள் செல்கிறார் அங்கு காத்திருக்கிறார் கண்ணபெருமானுக்காக கண்ணபெருமான் வருகிறார் அவரும் அந்த அவதாரத்தை முடித்து கொண்டு வந்த பிறகு மீண்டும் திருமாலாக மாற அங்கே பலராமர் தன்னுடைய ஆதிசேஷன் வடிவத்தோடு அவரை தாங்கிக் கொள்ளுகிறார் இவர் பிறந்த காலம் எது என்று கேட்டால் திருதி என்று குறிப்பிடுகிறார்கள் பலராமனுடைய வரலாற்றை நாம் பார்க்கிற போது கண்ணபெருமானுடைய அவதாரத்தோடு சேர்த்து சொல்லப்படுகிற அவதாரம் இன்றைக்கும் பலராமனுக்கு கோவில் உண்டு எங்கே வடநாட்டிலே தமிழ்நாட்டில் திருவள்ளிக்கேணியில் கருவறையில் கிருஷ்ணபரமாத்மாவோடு சேர்ந்து கலைப்பையோடு நிற்கின்ற பலராமனை நாம் சென்று வழிபட முடியும் பலராமன் ஓர் இயற்கைக்கு உகந்த கடவுள்